ஃபார்மா டாபிக்ஸ் சேனல்லேருந்து உங்கள் எல்லாேருக்கும் வணக்கம் வாங்க நம்ம ஜீன் குளோனிங் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் ஜீன் குளோனிங்னா ஒன்றும் கிடையாது ஒரு ஜீனை வந்து காப்பி பண்ணுறது ஸோ ஸ்டெப்ஸ் அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா அந்த எந்த ஜீனை நம்ம காப்பி பண்ணுமோ அதை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்குவாங்க அதை வந்து ஒரு வெக்டார் கேரியர் அது கூட யூஸ்வலாக அது வைரல் வெக்டாராக இருக்கும் அதில் போய் அதை அட்டாச் பண்ணிடுவாங்க ஸோ அது ரீகம்பைன்டு டிஎன்ஏவாக மாறிடும் அதை எடுத்து பேக்டீரியல் ஹோஸ்ட்டில் வந்து அதை போட்டுட்டு மல்டிப்ளை பண்ண வைப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து ப்ரோட்டீன்ஸும் கிடைக்கும் அதே நேரத்தில் அதில் டிஎன்ஏ காப்பீஸும் கிடைக்கும் ஸோ எக்ஸ்பிரஷன் ஆஃப் க்ளோன்டு ஜீன் இன் ஹோஸ்ட் செல் அதுதான் அது ஸோ இந்த ஜீன் க்ளோனிங் வந்து வேக்சின்ஸ் ஹார்மோன்ஸ் ஜீன் காபீஸ் ஃபார் ஜீன் தெரபி இதுக்கெல்லாம் உதவுது ஸோ ஸ்டெப்ஸ் இன் ஜீன் க்ளோனிங் நம்ம சும்மா ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் இதில் இது ஒரு ஜீன் ஏ ஜீன் பீன் வச்சுக்கோங்க இது ஒரு குரோமோசோமல் இருந்து எடுக்கப்பட்ட ஃப்ராக்மெண்ட்டு இது ட்ரான்ஸ்கிரிப்ஷன் ஆகி பிரைமரி டிரான்ஸ்கிரிப்ட் வருது அப்புறம் ஸ்ப்ளைசிங் நடந்து எம்ஆர்என்ஏ வருது அதுலேருந்து காம்ப்ளிமெண்டரி சீக்வன்சஸ் ஆட் பண்ணால் நமக்கு வந்து சிடிஎன்ஏ கிடைக்குது ஸோ இதுதான் வந்து ஜீன் க்ளோனிங் இதே இதில் என்டையர் டிஎன்ஏவையும் இந்த மாதிரி நம்ம சீக்வன்ஸ் பண்ண முடியும் ஃப்ராக்மெண்ட்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு லிகேட் பண்ணி டிஎன்ஏ க்ளோனிங் அப்படின்னு பண்ணுறாங்க இது வந்து ஹியூமன் ஜீன் ஒம் ப்ராஜெக்ட்லேயும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்டோரி ஆஃப் டாலி இந்த டாலி தான் வந்து ஃபஸ்ட்டு மேமல் ஒரு சொமேட்டிக் செல்லுலேருந்து உருவான ஒரு மேமல் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தான் இதை உருவாக்குனாங்க இந்த ஸ்டோரி ஆஃப் டாலி என்னன்னு பார்ப்போம் இது பிளாக் கலர் ஃபேஸ் இருக்கிற ஒரு ஷீப்பு ஸோ அதோடய எக்கு அதுலேருந்து நியூக்ளியஸை வெளியில் எடுத்துடுறாங்க ஸோ எக் வித்வுட் நியூக்ளியஸ் அது கிடைக்கிது ஸோ இது ஒயிட் கலர் ஒரு ஷீப்பு அதை ஃபின் டார் செட் இது வந்து நியூக்ளியஸை மட்டும் டொனேட் பண்ணுற மாதிரி அதோட சொமேட்டிக் செல் எடுத்துக்கிறாங்க அதில் இருக்கிற நியூக்ளியஸை எடுத்து இந்த எக்கோட ஃபியூஸ் பண்ணிடுறாங்க யூஸ் பண்ணிவிட்டு அதை எம்பரியோவாக டிவைட் நிறைய செல்ஸ் டிவைட் ஆகும்போது எம்பரியோவாக மாறிடுது ஸோ அதை எடுத்து ஒரு வாடகை தாய் அதாவது சரகேட் மதர் அதில் வந்து மறுபடியும் அதை அதை வந்து வச்சிட்றாங்க அப்படி வரும்போது டாலி வந்து உருவாகுது அதாவது ஒரு பிளாக் ஃபேஸ் இருக்கிற ஒரு லேம்புக்கு ஷீப்புக்கு ஒயிட் ஃபேஸ் இருக்கிற ஒரு லேம்பு பிறக்குது ஸோ இதுதான் வந்து ஸ்டோரி ஆஃப் டாலி ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஜீன் க்ளோனிங் இது எங்கெல்லாம் வந்து பயன்படுது ஆனால் ப்ரொடக்ஷன் ஆஃப் ரீகாம்பினன்ட் ப்ரோட்டீன்ஸ் இன்சுலின் ஃபேக்ட்ரியை டிஷ்யூ பிளாஸ் ஆக்டிவேட்டர் வேக்சின்ஸ் இதுக்கெல்லாம் வந்து பயன் ப்ரொடக்ஷனுக்கு பயன்படுது அதே மாதிரி ஜென்டிக்லி மாடிஃபைடு ஆர்கனிசம்ஸ் மவுஸ் ரேட் இதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணால் லேப் ரிசர்ச்சுக்கு அப்புறம் ஜீன் தெராப்பி கேன்சர் பிளட்டு அப்புறம் லிவர் அப்புறம் லங் டிஸார்டர்ஸ் இதுலலாம் கூட இந்த ஜீன் குளோனிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இது ஜீன் குளோனிங்கை பற்றின ஒரு ஷார்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் இது உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் இதை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க பாமா டாபிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி